My dear children, good morning. In the previous video, types of oxidation reduction, I explained four types of oxidation reduction reactions. One is combination reaction, two is decomposition, three is displacement, four is disproportionation. The displacement is I left out yesterday. That is very simple. Competitive displacement. Competitive na ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாறேன் நேத்துல என்ன பார்த்தோம்னா ஜிங்க் மெட்டல் எடுத்து காப்பர் சல்ஃபேட்ல நான் இத ப்ளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த சொல்யூஷன் இத புரிஞ்சுங்க இது சாலிட் இது அக்வா சொல்யூஷன் தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன் இந்த இத நீங்க பிராக்டிகலா சீ பண்ணுங்க ஜிங்க் இதுல டிசால்வ் ஆகி will become ஜிங்க் சல்ஃபேட் இது அக்வா சொல்யூஷன் தண்ணியில கரைச்சிரும் காப்பர் பிரசிபிடேட் ஆகும் சொல்லுங்க ப்ளூ கலர்ல இருக்கும் இது சில்வரி ஒயிட்டா இருக்கும் இந்த ப்ளூ கலர்ட் இது ப்ளூ கலர்ட் சொல்யூஷன் இருக்கு இதுல சில்வரி ஒயிட் ஜிங்க் டிஸ்பிளேஸ் பண்ணீங்கன்னா இது ப்ளூ இது ஒயிட்டா இருக்கும் ஸோ இது ப்ளூ இது ஒயிட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வில் டிஸப்பியர் ப்ளூ டிஸப்பியர் ஆகிடும் காப்பர் என்ன ஆகும்னா அப்படியே கீழே வரலாம காப்பர் கீழே படியும் போடுறது சொல்யூஷன் பிகம் அப்படியே இந்த காப்பர் படியும் போடுறது சொல்யூஷன் அப்படியே ப்ரௌன் கலருக்கு மாறும் காப்பர் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சரி சார் இது ஒரு ரிவர்ஸ் நடக்குமா ரிவர்ஸ் டைம்ல இஃப் ஐ பிளேஸ் காப்பர் இன் ஜிங்க் சல்ஃபேட் இப்போ நமக்கு காப்பர் சல்ஃபேட்டும் ஜிங்கும் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இது வரல நடக்கவே இல்லை அப்போ இதில் என்ன அர்த்தம்னா காப்பர் கேன் டிஸ்பிளேஸ் ஐ மீன் ஜிங்க் கேன் டிஸ்பிளேஸ் காப்பர் பட் காப்பர் கேனாட் ஜிங்க் ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீஸிங் பவர் ஆக்சிடேஷன் நடக்கிற பவர் எதுக்கு ஜிங்க் காப்பரோட ஜிங்க் தான் அப்போ இந்த ரெண்டுல எது காம்படிட்டிவாக எது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணோம் ஜிங்க் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க என்னென்னா இதே சில்வர் நைட்ரேட் ஒரு சொல்யூஷன் இது ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன் ஆக்வஸ்னா இது தண்ணியில் கரைச்சி கலர்ல சொல்யூஷன் ஸோ இப்போ காப்பர் டிஸ்பிளேஸ் சில்வர் நான் காப்பர் நைட்ரேட்ல சில்வர் போட்டால் சில்வர் கேன் டிஸ்பிளேஸ் காப்பர்னா நடக்கும் ரிவர்ஸ் நடக்கும் அப்போ இந்த இடத்துல சில்வரை விட காப்பர் எலக்ட்ரான் ரிலீஸிங் பவர் என்ன அதிகம் அப்போ இந்த மூணு கம்பேர் பண்ணோம்னா ஜிங்க் காப்பர் சில்வர் இந்த மூணுல இருந்து எலக்ட்ரான் ரிலீஸிங் கெப்பாசிட்டி ஜிங்க் அதிகம் இது ஜிங்கை விட குறைவு பட் காப்பர் சில்வரை விட அதிகம் இது பேர் காம்படிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பேர் இதை நம்ம 12th ஸ்டாண்டர்டில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசன் இதெல்லாம் படிக்கலாம் இது என்ன ரீசன்லாம் படிக்கலாம் ஸோ திஸ் இஸ் அனதர் ஃபிஃப்த் டைப் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நான் இந்த போன வீடியோவில் நான் லெஃப்ட் அவுட் இது ஃபிஃப்த் டைப் இதை புரிஞ்சுக்கலாம் ஸோ நான் போன வீடியோவில் லாஸ்ட் என்ன சொன்னேன்னா பேலன்சிங் த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கோம் சார் பேலன்ஸ் பண்ணுறது அது பல மெத்தட் இருக்குது இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறது வி ஹேவ் டூ மெத்தட்ஸ் அதுக்கு வரப்போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு மெத்தட் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்னு ஒன்று இதை புரிஞ்சுக்கோங்க பட் நம்ம வந்து இந்த மெத்தடை அப்ளை பண்ணி தேவைப்படும்போது பேலன்ஸ் பண்ணலாம் பட் இந்த மெத்தட் என்னன்றதை பார்த்துக்கலாம் ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் திரும்பவும் அந்த பழைய ரியாக்ஷனே கன்சிடர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கு இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஃபெரஸ் சல்ஃபேட் இது ரெடியூசிங் ஏஜென்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் பிரசன்ஸில் ரியாக்ஷன் நடக்குது H2SO4 ரியாக்ஷன் நடந்து முடியும் போது என்ன வருதுன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் பிகம்ஸ் ஃபெரிக் சல்ஃபேட் Fe2SO4 ரைஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரெடியூஸ் ஆகி மேங்கனஸ் சல்ஃபேட் பொட்டாசியம் சல்ஃபேட் அண்ட் வாட்டர்லாம் மாறுது கொஞ்சம் பெரிய ரியாக்ஷன் தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் பேலன்ஸுங்க என்ன இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கணும் எலிமெண்ட்ஸ் ஆட்டம்ஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்கும் சின்னதாக இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் பெருசாக இருக்கும் பொழுது கொஞ்சம் சிரமம்
அத நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்னு ஒரு மெத்தட்ல இத பேலன்ஸ் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்க்கு வழக்கம் போல we have to calculate ஆக்சிடேஷன் நம்பர். உங்களுக்கு தெரியும் போன முறை கூட சொன்னோம் பொட்டாசியம் பர்மாங்கனே ஃபெரஸ் சல்பேட் இந்த ரெண்டு தான் கன்சிடர் பண்ணனும். பொட்டாசியம் பர்மாங்கனே ஃபெரஸ் சல்பேட் பொட்டாசியம் ஃபெரஸ் சல்பேட் ஏதோ மாதிரி இருந்து ஃபெரஸ் சல்பேட் பொட்டாசியம் பர்மாங்கனேட்ல மெயின் பார்ட் மாங்கனீஸ் இது என்ன சேஞ்ச் ஆகுது MnS சோ நம்ம இந்த பேர் இந்த பேர் இந்த இரண்டாவது பேரை கன்சிடர் பண்ணுவோம். இதுல நீங்க பொட்டாசியம் பர்மாங்கனேட் எடுத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணலாம். பொட்டாசியத்துக்கு என்ன சொல்றோம் நம்ம +1 மேங்கனீஸ் என்ன தெரியாது ஆக்சிஜனுக்கு என்ன 4 ஆக்சிஜன் போடுறது -8 அப்போ ஈக்குவல் டு 0 எக்ஸ் எவ்வளவு +7 அப்போ மேங்கனீஸ் என்ன வருது கேட்டோம்னா +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்கு பார்க்கலாங்களா சல்ஃபேட் எப்பவுமே -2 SO4 2- அடிக்கடி படிக்கும் அப்ப இது என்ன வருது +2 சோ திஸ் இஸ் +2 பலசேதம். அதே போல ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபெரஸ் அப்படிங்கிற பேர்லேயே இருந்து அது என்னவா இருக்கும் +2 ஸ்டேட்ல ஃபெரிக் அப்படிங்கிறது அடிக்கடி வர முடியாது இது என்ன ஸ்டேட்ல இருக்கும் +3 ஸோ இது ஃபெரிக். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் +7 டு +2 +2 டு +3 முதல்ல இந்த ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வரணும் இந்த ரியாக்டன் சைடு மட்டும் எடுத்துக்கலாம் KMnO4 என்ன அப்போ மேங்கனீஸ்ல எத்தனை எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு 5 எலக்ட்ரான்ஸ் ஃபெரஸ் வரலன்னா +2 டு +3 இன்கிரீஸ் ஆகுது அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை சேஞ்ச் 1 அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா லூசஸ் 1 எலக்ட்ரான் இப்படி போடுமா ஸோ கெயின்ஸ் 5 எலக்ட்ரான் லூசஸ் 1 எலக்ட்ரான். ஆனால் இங்கே பாருங்க இங்கே ஒரு ஃபெரஸ் இருக்கு Fe1 இருக்கு ஆனால் இங்கே 2 இருக்கு அப்போ 2 Fe போது எத்தனை எலக்ட்ரான் லூஸ் ஆகுது 2 இருக்கிறத அர்த்தம் 2 இருக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் இங்கே 2 வேணும்ன்றதுனால இதை 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சேமாக இதையும் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது 1 அதாவது 2 இங்கே 1 இருக்கிற 2 ப்ராடக்ட் இருக்கிறதுனால ஒரு Fe-க்கு ஒரு எலக்ட்ரான் 2 Fe-க்கு 2 எலக்ட்ரான் அதனால அந்த 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதா சார் அட்லீஸ்ட் இந்த 2 பேர் உனக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை கெயின் 10 லாஸ்ட் எத்தனை 2 அப்படின்னு எப்பவுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் எத்தனை போகுதோ அத்தனை தான் வாங்க முடியும். போகிறது அதிகமாக வாங்குறது குறைவு கொடுக்குறது அதிகமாக வாங்க அப்படிலாம் கிடையாது நம்பர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் சிம்பிளி இங்கே எத்தனை எலக்ட்ரான் லாஸ்ட் கெயின் இருக்குதோ அதை அந்த சப்ஸ்டன்ஸுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்படி 10 அப்படிங்கிறத கிராஸ் மல்டிப்ளைனா இதை 10 2 இதை 2 ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் கெயின் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வச்சுக்கலாம் இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை போது அப்போ இது 2 KMnO4 இது பேலன்ஸ்டு FeSO4 எத்தனை 10 FeSO4 H2SO4 தெரியாது வரலாம் H2SO4 இப்போ ப்ராடக்ட் ப்ராடக்ட் இப்போ நீங்களே பேலன்ஸ் பண்ணலாமே எப்படி பார்த்தீங்கன்னா சரி 2 KMnO4 இங்கே வரலாம் Fe2SO4 thrice ப்ளஸ் என்ன இருக்கு நமக்கு MnSO4 ப்ளஸ் K2SO4 ப்ளஸ் H2O இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் போகலாம். ஸோ இது பேலன்ஸ்டு இது பேலன்ஸ்டு மற்றது பேலன்ஸ் பண்ண போகும்பொழுது 2K இருக்கிறதுனால K2 சரியாயிடுச்சு பேலன்ஸ் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை. அடுத்தது 2MN அப்போ 2MN இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது 10 Fe வரணும் இங்கே 2 இருக்குது 10 பண்ணால் என்ன பண்ணோம் 5 அப்போ இதுவும் பேலன்ஸ். அப்போ இது இது பேலன்ஸ்
இது பேலன்ஸ், இது பேலன்ஸ், இது பேலன்ஸ். அடுத்து வரலாம். அடுத்தது என்ன பண்ணோம்னா, இங்கே சல்ஃபியூரிக் ஆசிட், இங்கே H2O, அது பார்க்கறது முன்னாடி சல்ஃபேட் அல்லது எஸ் பார்க்கலாம், எஸ் பேலன்ஸ். இதில் சல்ஃபர், இது மூணும் பேலன்ஸ். இதில் எத்தனை சல்ஃபர் இருக்குது பார்த்தோம்னா, 5 into 3, 15 சல்ஃபர், இங்கே ஒரு 2, 17 சல்ஃபர், இங்கே ஒன்று 3, 18 சல்ஃபர் வரும். ஸோ இது பேலன்ஸாக இருக்கிறதா தான் பார்க்குறேன். 18 சல்ஃபர் இருக்கணும். இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே 10 தான் இருக்குது. இது வந்து பேலன்ஸ் ஆகலை, 10 தான் இருக்குது. அப்போ 18 ஆகணும்னா என்ன பண்ணணும், இன்னும் 8 வேணும். அப்போ கூட்டி 8 இயர், அப்போ 8 இயர்ஸ். ஸோ இன்னும் பேலன்ஸ் ஆச்சு ஆச்சுங்களா. இப்போ 8H2 போது என்ன பண்ணோம், 8H2O சார் முதல்ல போடாமல் போடாமல் இருக்கணும். சரி, 8H2O போட்டால் ஸோ இந்த 8H2O பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது சல்ஃபேட்டாக நீங்கள் பார்க்கலாம். எப்படி இங்கே வந்து 10 சல்ஃபேட், 8 சல்ஃபேட், 18 சல்ஃபேட், இங்கே பார்த்தீங்கன்னா 15 சல்ஃபேட், 17 சல்ஃபேட், 18 சல்ஃபேட். அது விட்டுருங்க, அப்புறம் சல்ஃபேட் பேலன்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 8H2 8H2, ஆக்சிஜன் இங்கே இருக்கு 8, இது பேலன்ஸ். ஸோ இது பெருந்தா என்ன மெத்தட் சொல்கிறோம் நம்ம, இது என்ன சொல்கிறோம் நம்ம, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஸோ ஸ்டெப்ஸ் என்ன பாருங்கள், இந்த ரியாக்ஷனில் எந்த பேர் ஆக்சிடேஷன், எந்த பேர் ரிடக்ஷன் பார்க்கணும், அந்த பேரில் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் நோட் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் கெயின் எத்தனைன்னு பார்க்கணும், லாஸ்ட்டும் கெயின் ஈக்குவல் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் எத்தனை எலக்ட்ரான் லாஸ்ட்டோ அத்தனை கெயின் அப்படின்றதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா பார்ட்லி பேலன்ஸ்ட், அடுத்தடுத்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி போயிடலாம். இதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இன்னொரு மெத்தட் சேம் இருக்கிறதுனால அது என்ன அப்படின்னு அயான் எலக்ட்ரான் மெத்தட் அப்படின்னு பேர், அயான் எலக்ட்ரான் மெத்தட். அதுவும் இதே தான். ஆனால் அங்கே என்ன இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம அயான்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம், அயான்ஸாக. ஸோ ரெண்டாவது பேலன்சிங் மெத்தட் வந்து புரிஞ்சுக்கங்க போதும், அயான் எலக்ட்ரான் மெத்தட் அப்படின்னு கேட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சேம் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் அயான்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரொம்ப பொட்டாசியம் பர்மாங்கனேட் அயனைஸ் ஆக என்ன வரும்னா K+ வரும், இது MnO4. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி இது ஃபெரஸ் சல்ஃபேட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா Fe2+ சல்ஃபேட், இது அயனைஸ் ஆகி H+. இந்த பக்கம் வந்ததுன்னா இது Fe3+ இருக்கும், இது Mn2+ இருக்கும். அப்புறம் இது KSO4லாம் கேன்சல் ஆகிடும், இந்த பக்கம் வாட்டர். இதுதான் அயனிக் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஈக்வேஷன். இல்லை K+ இந்த பக்கம் K+ இருக்கும், அந்த பக்கம் K+ வந்து கேன்சல் ஆகிடும். சல்ஃபேட் இருக்கிறது எல்லாம் ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிடும் ஆச்சுங்களா. ஸோ இதெல்லாம் போக மிச்சம் என்ன இருக்கா, இதுதான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அதே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பண்ணலாங்களா எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, பழசே தான் MnO4- மேங்கனீஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா +7, இங்கே என்ன வருது +2. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ரிடக்ஷன். Fe2+ என்ன மாதிரி இருக்குது, Fe3+ ஆக்சிடேஷன். ஸோ நான் எழுதுகிறேன் Fe2+ பிகம்ஸ் Fe3+ எப்போ பை லூசிங் ஒன் எலக்ட்ரான். இதே ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க, MnO4 இருக்கு இல்லையா, இது என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, Mn2+ மாறி இருக்கு. இப்போ தான் சொன்னால் +7 +2 போது எத்தனை எலக்ட்ரான் ஆட் ஆகிருக்கும், 5 எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகலையே வரலாம், இதை வந்து ஈக்குவேஷன் ப்ரூவ் வச்சுக்கலாம் ஆச்சுங்களா. இது இப்போ அடுத்தது இதில் நான் சொன்ன மாதிரி இந்த MnO4 MN இருக்குது, ஆக்சிஜன் இல்லையே, அதுதான் இந்த H+ இருக்கும், அது வாட்டர் எடுக்கும். ஸோ இது ஐ கேன் சேஞ்ச் இஸ் ஆஸ் MnO4- +5 எலக்ட்ரான். எத்தனை ஆக்சிஜன் வாட்டராக போக முடியும், 4 ஆக்சிஜன் வாட்டராக போகும்போது 4H2O. 4H2O போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது 4H2 8H+ இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன், 8H+ எடுத்தால் சார்ஜஸ் ஈக்குவல் ஆகும், 2+3+ எலக்ட்ரான் ஈக்குவல், -1 -6 இங்கே 8+. அப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா -6 8++2 இங்கே +2 சரியாகும். இதை
ஈக்குவேஷன் டூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு ஃபைவு லாஸ்ட் த்ரீ. அப்புறம் நம்ம என்ன பண்ணுங்க, இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷனை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் ஃபைவ் ஆகணும், கெயின்டு ஃபைவ் ஆகணும். அப்படி பண்ணும்போது இந்த ஃபைவ் இதில் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்குது, எம்என் ஓ ஃபோர் மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் எலக்ட்ரான் ப்ளஸ் எயிட் ஹெச் ப்ளஸ் கிவ்ஸ் MN2 plus plus 4H2O. இந்த ஈக்குவேஷன் இருக்குது, இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வந்துங்களா ஃபைவ் மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும், ஃபைவ் எஃபி டூ ப்ளஸ் கிவ்ஸ் ஃபைவ் எஃபி த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் எலக்ட்ரான். இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா வி கெட் த பேலன்ஸாக இருந்த ஈக்குவேஷன். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம், ரெண்டு பக்கமும் இந்த எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது கெயின்ஸ் இது லூசஸ். மிச்சர் செட் பண்ணா என்ன வந்துருப்பாங்க, MnO4 மைனஸ் ப்ளஸ் எயிட் ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் எஃப்இ டூ ப்ளஸ் கேஸ் MN2 ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் ஃபோர் ஹெச் டூ ஓ பேலன்ஸ். நோ எப்படி, MN MN O4 4O 8H 8H 5FE, 5FE, charges balance ஆகா பார்க்கணும். இங்கே எத்தனை பார்த்தோம்னா 5 into 2, 10, 10 plus 8, 18 plus minus 1, அப்போ எத்தனை, plus 17. இங்கே வந்தீங்கன்னா 2 plus 5 into 3, 15, plus 17, balance. இதே reaction உடைய ionic form, ionic form. Ionic form எழுதும் போது ஷார்ட்டாக இருக்கும், தேவையில்லாத SO4 எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம், K plus ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த அயானிக் ஃபார்ம் பேர் முதல்ல பார்த்தது நார்மல் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து சில மெத்தட்ஸ் ஆஃப் பேலன்ஸிங். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் எக்ஸாம்பிள் வரும்போது பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை, மெமரைஸ் பண்ணிக்கலாம். மறந்து போச்சுன்னா வி கேன் அப்ளை திஸ் மெத்தட் டு பேலன்ஸ் த ரியாக்ஷன். பட் நிறையெல்லாம் வராது, ஃபியூ ரியாக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம போகிறோம். ஸோ இதுதான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் லாஸ்ட்டு. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. நம்ம இந்த லெசனில் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தது அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், மோல் கான்செப்ட், அவகேட்ரோ நம்பர், மோலார் மாஸ், அடுத்தது மோலார் வால்யூம், நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். இதெல்லாம் பேசிக்காக நிறைய வரக்கூடிய டேட்டா இதெல்லாம். அடுத்து எம்பிரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். எம்பிரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா, எம்பிரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா கேல்குலேஷன்ஸ் எல்லாமே. அப்புறம் ஸ்டாக்கியோமெட்ரி, இந்த ஸ்டாக்கியோமெட்ரியில் லிமிட்டிங் ரியேஜன்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக தான் எதுக்கு வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இது எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் விச் ஷுட் பி யூஸ்டு த்ரூ அவுட் 11th அண்ட் 12th கெமிஸ்ட்ரி. அதனால் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க, புரியாதது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம மிஸ்டர் கலையரசன் டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த ஃபஸ்ட் யூனிட் கால்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி and the chemical calculations. Thank you.